முழு கருப்பாம் பூச்சி பிரியாணியில் கிடந்துச்சாமே. அதெல்லாம் சும்மா. எப்படிப்பா சும்மாவா இருக்கும்? உங்கள் ஹோட்டலில் பல தடவை வந்து சாப்பிட்ருக்கோம். வேற என்னெல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்களோ யார் கண்டா? ஜீவா வண்டி ஏற போகணும், அவர் அப்புறம் வந்து பார்த்துக்கணும். இருக்க கிளம்பலாம். என்னையா இது, இப்படிதான் மளிகை கடையில் பித்தலாட்டம் பண்ணிட்டுருக்கீங்களோ? பாத்தியாப்பா எப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு போறாங்கன்னு. ஆமாமா, இந்த காலத்துல யார நம்புறதுன்னு ஒண்ணும் புரியல. ஆமா, இந்த ஆள்கிட்ட வசூல் வாங்கி அலைய வேண்டியதா இருக்கா. என்ன தம்பி, ஏதோ பிரச்சனையாம்ல ஹோட்டல்ல? என்ன பிரச்சனை? அதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்குல்ல, கவனமா சமைக்க வேண்டாமா? கவனமா தானே இருந்தாங்க, ஆனா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இப்படியா தப்பு நடக்கிறது? வீட்டு பொம்பளைங்க சமைக்கிறாங்க, நல்லா இருக்கும்னு நம்பிதான் வாங்கணும். அவங்களுமா அப்படி? அப்புறம் பல வருஷமா உங்ககிட்ட தான் மளிகையும் வாங்குறேன், அங்கேயும் இப்படிதான் நடக்குதோ? ஒருவேளை நாங்க தான் கண்டுபிடிக்காம இருக்கோமோ? ஏன்ன, பல வருஷமா வாங்கிட்டு இருக்கீ, உங்களுக்கு தெரியாதா நாங்க அம்புட்டையுமே தரமா தானே கொடுக்குறோம்? ஹோட்டல் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கே ஒன்றும் புரியல. தப்பு பண்ணது யாருன்னு உங்களுக்கே ஒரு நாள் புரிய வரும். தயவு செஞ்சு இப்பெல்லாம் பேசாதீங்க, போய் உங்க வேலையை பாருங்க. என்னமோப்பா கேட்டேடா, இதுக்கு தாண்டா முன்னெடுவோம் இல்லாமல் ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடாதுன்னு சொன்னேன். எங்கே கேட்டாங்க, உங்க அண்ணி வேற புரிஞ்சுக்காம கோவப்பட்டு என்னென்ன பேசுகிறேன். வீட்டில் இருக்க பிள்ளைகள் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறதுங்க. கேட்டீங்கள ரோட்டில் போகிறேன் வேறு வீட்டெல்லாம் பேசி வாங்க வேண்டியதாக இருக்கு. தேவையான நம்மளுக்கெல்லாம் அது இது வேணுமே நடக்கலையானே. என்னமோ போ, நான் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு. பொம்பளை பிள்ளைய ஹோட்டல் நடத்தக்கூடாதா என்ன எதுன்னு பேசுகிறாரு. வண்டி எடுத்து போகலாம்.